71.1 அப்படியே இருக்கு. 79.5 திரும்ப 85க்கு போயிருவோம் போலயே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விளாக்ஸ் வித் கமலன் ராஜி. இன்னைக்கு ஒரு ஃபுல் டே விளாக் பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலையிலேருந்தே எனக்கு வேலை, பெங்களூர்லேருந்து ஜாமான்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் அம்மா வீட்டில் விட போகிறேன். காலையில் பிள்ளைங்க பால் குடிச்சிட்டாங்க. எனக்கும் கமலுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே பட்டர் டீ தான் போட்டிருக்கேன், குடிச்சிக்கிட்டு இருக்கோம். பாய் சொல்லுங்க. இவ்வளோ காசு போட்டு வாங்கி வச்சா வீட்டுக்கு மேலே உட்காருது, வீட்டுக்குள்ள போக மாட்டேங்குது. ராஸ்கல் இருக்கிறது அந்த நார் பிச்சை எடுத்துட்டு போயிட்டு இருக்குது. எங்க இப்போ பரவாயில்ல, இன்னைக்கு எடுக்கல. இதை பிச்சை எடுத்துட்டு போய் அது தனியாக கூடு கட்டுறதுக்கு, இதை பிச்சை எடுத்துட்டு போய் தனியாக கூடு கட்டிட்டு இருக்கு. வாஷிங் மிஷினுக்கு மேலே லிக்யூட்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு பாம்பு சட்டை பார்த்தோம் நேற்று. பாம்பு சட்டை பார்த்ததுலேருந்தே கமலுக்கு வந்து ஒரே பயம். நான் வந்து வெள்ளிக்கிழமை அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி விட்டுருந்தேன். இருந்தாலும் பாம்பு சட்டை பார்த்ததுக்கப்புறமும் அங்கே இருந்த எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டுட்டேன். கொஞ்சம் சாக்கெலாம் வச்சுருந்தேன், அந்த சாக்கெலாம் எடுத்து போட்டுட்டேன். இருந்தாலும் கமலுக்கு ஒரு பயம், எல்லா இடத்தையும் தரோவாக செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படி இதில் இருக்கா அதில் இருக்கா அப்படின்னு. நன்றி. நேத்தே கிளீன் பண்ணிட்டேன். ஏ, அது ஏறிச்சா, பூனை கொண்டு வந்து போட்டுச்சா. டேய் டேய், வாய்ப்பு இருக்கா? இல்ல, யாரோ உன் மனசை கலைச்சிட்டாங்க. அதுக்குள்ளெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புஷ்ஷுன்னு வெளியே வந்து உன் மூஞ்சில தான் கொத்த போகுது. கொத்து. நைட் உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதா? இல்லை, பட் பேக் ஆஃப் தி மைண்ட் ஒரு இடத்துல இங்கே இருக்கு. ஒரு வேலை இருக்குமோ? இருக்காது, நம்ம ஊர்ல இல்லாதப்ப வந்திருக்கும், திரும்ப போயிருக்கும். ஏய், நீ தேவையில்லாம பயப்படுற. அந்த ஜன்னல் வழியா உள்ள வந்திருக்குமா? அதுக்குள்ள எறும்புதான் ஊரும். சொல், எங்கடி இதுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே? அம்மா இருக்கு. இதுக்குள்ள இருந்தா பாம்பு சக்சஸ்ஃபுல்லா அது சாம ஒளிஞ்சிருக்கும். சரி, அந்த அட்டைப்பட்டில எடுத்து பாரு இருக்கா இல்லையான்னு. தயங்குற, ஓடுது ஓடுது. ஏய் சும்மா இரு. கொத்து. பாம்பு இல்ல, மறந்துரு அந்த சட்டைய மற. அது பாம்பு சட்டு இல்ல, பள்ளி சட்டை. பள்ளி தோல உரிக்குமா? உரிக்கும். யார் சொன்னா? நான் சொல்றேன். பண்ண முடியலன்னா உரிக்கும். கமல் மறந்துரு, மற, உட்காரு, கீழே உட்காரு, உட்காரு. நம்ம வீட்டில் பாம்பு இல்லை. நான் பயப்பில்ல, நீ தான் பயந்துருக்க. நைட்டு தூங்கினியா தூங்கலையா? வாய்ப்பு இல்லை. சரி,
இருக்காது. போயிருக்கும் நேரம் வந்திருந்தா போயிருக்கும், மாட்டிட்டு இருந்துச்சுனா செத்துருக்கும். பெங்களூர்ல இருந்து ஜாமான்லாம் வந்துகிட்டே இருக்கு. இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது அத்தையோட ஃப்ரிட்ஜு. சரி, பெங்களூர்ல இருந்து நம்ம ஜாமான்லாம் வருது, அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, நம்ம நம்மளோட ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சுட்டு அதை கிளீன் பண்ணி கிளியே கொண்டு போய் வைக்கலான் இருக்கோம். பிள்ளைங்களை காலையிலே கொண்டு போய் அம்மா வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நானும் கமலும் மட்டும்தான். ரெண்டு பேத்துக்கு லஞ்சுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் ஆளுக்கு மூணு முட்டையாக வேக வச்சுருக்கேன். இதை வந்து மசாலா முட்டையாக செஞ்சு சாப்பிட போகிறோம். நல்லாயிருக்கா? முடிஞ்சா கிளம்பலாமா சாப்பிட்டு? பெங்களூர்லேருந்து ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வரணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் எங்களுக்கு வந்து டைம் செட் ஆகவே இல்லை. இந்த தடவை எதேர்ச்சி அமைஞ்சிருச்சு. ஃப்ரெண்டு ஊருக்கு போனாங்க. சரி, நான் ஊருக்கு போயிட்டு ஜாமான்லாம் ஏற்றி விட்டுறேன், நீங்கள் இங்கே கலெக்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்ட்டு நாங்களும் வீட்டு சாவியை கொடுத்து விட்டோம். அவங்களும் அங்கே ஏற்றி அனுப்பிச்சி விட்டாங்க. பத்திரமா இங்கே வந்து சேர்ந்துருச்சு. டிரைவர் வந்து லாரிக்காரங்க வந்து கீழே இறக்கி வச்சுட்டாங்க. நான் அத்தை கமல் மூணு பேரும் சேர்ந்து ஜாமான்லாம் மேலே கொண்டு வந்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நான் உள்ளே கொண்டு போய் வைக்கணும். இருக்கா? ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிடுவோமா? என் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாதனால உள்ளே ரொம்ப தூசியாக இருந்தது. நல்ல வேலை இத்தனை நாள் ஃப்ரிட்ஜு ஆனில் இருந்திருந்தது. ஆஃபில் இருந்தது அப்படின்னா உள்ளே ஃபுல்லாக பூஞ்சானாக இருந்திருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் க்ளீன் பண்ண. இப்போ வந்து லைட்டாக க்ளீன் பண்ணிட்டு என்னோடய ஜாமான்லாம் எடுத்து வைக்க போகிறேன். இதனால் ஆனில் இருந்தனால ஓ பரவாயில்ல. ஆனில் இல்லைன்னு வச்சுக்க, எனக்கு வேலை ஏகப்பட்ட வேலை. என்ன அது? எண்ணெய். என்ன இன்னுமா இருக்கு? பியூர் கோகனட் ஆயில்ரா. நம்ம அஜ்ஜி ஆட்டி கொடுத்தது. கோழி ரக்க. கோழி ரக்க. சானிடைசர். இதெல்லாம் நம்ம அப்பயே வாங்கி வச்சிருக்கோம். லாக்டவுன் போட்டதுலேருந்தே கமல் இங்கே தான் இருக்கா, அப்படி பெங்களூர் போகவே இல்லை. ஸோ அங்கே வீட்டில் வந்து எல்லாமே தூசியாக இருந்தது. பெட்ஷீட்டு, தலகாணி உரை, அங்கே விண்டோவில் போட்டிருந்த ஸ்க்ரீன் எல்லாமே தூசியாக இருந்தது. சரி, எது தூசியாக இருக்குது அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்ருக்கேன். துவைக்க வேண்டியதெல்லாம் தனியாக பிரித்து வச்சுக்கிட்டு இருக்கேன். எக்ஸ்பைரி டேட் பார்ப்போமா? ஜனவரி.
அந்த நாய் எடு. நாய் கிட்டல கமல், இந்த நாய் வச்சுக்கலாம் கமல். எனக்கு இந்த நாய் வேணாம். ஏய், இந்த நாய் கத்தும் பாடும். இந்த நாய் கடிக்காதே. ஐயோ, பேட்டரி பேட்டரி இல்ல. 6 மாசமா சோறு போடாம பத்தியா. பாவ் பாவ் கத்துறதுக்கு பிராணி இல்லாம போச்சு. மேல பாக்குறியா கட்டில தூக்கிட்டு போலான்னு கொண்டு வந்து படியில வச்சிருக்கோம். அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்கு? டிரஸ் இருக்கு. ஏன் டிரஸ் இருக்கு? ஓ, உன்னோட ஃபார்மல். எது பெரிய பட்டா? ஆமா, ஒருத்தனா தூக்க முடியாதுல்ல. போற வர எத்தனை நாள் இல்ல, எத்தனை மாசம்? மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், 8 மாசம். மணி 9 ஆக போகுது. இதுக்கு மேல வேலை சேர்ந்தா சேர் செத்துருவோம். போதும், மீதிய நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ பிக் பாஸ் பார்த்துட்டு தூங்க போகிறோம். இந்த விளாக் அப்படி நாளைக்கு எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நாளைக்கு விளாக்ல க்ளீன் பண்ணிட்டு அதாவது இருக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். எப்படியும் இதெல்லாம் நம்ம செட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் ஆகும் கண்டிப்பாக. பொறுமையாக நாளைக்கு விளாக்ல மீதியை கண்டினியூ பண்ணலாம். பாய் பாய்.